இங்கே ஏதோ ரேஸ்ன்னு காட்டுது. ஸோ இந்த ரேஸில் போயிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வந்துட்டேன் 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 வந்துட்டேன். எஸ்எஸ் பூ சூப்பர் ஸ்போர்ட் சீரீஸ் என்ன பண்ணணும்னு தெரியலையே. ப்ரஸ் இ டு என்டர். ஓகே 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 ஓகே. ரேஸ் ஓட்ட போகிறோம், ரேஸ் ஓட்ட போகிறோம், ரேஸ் ஓட்ட போகிறோம். ஆன்லைன் மோடில் முத முத ரேஸ் ஓட்ட போகிறோம். எவன் நம்ம கூட வர போகிறான்னு தெரில. ராம்குமார் அண்டு சுசா செர்பர், நாங்கள் ரெண்டு பேர் தான் ரேஸ் ஓட்ட போகிறோம். ஓகே 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 ஓகே. நம்ம ஆளுங்க பார்த்தீங்களா, இதில் யாரா நானு? யாரோ யாராக இருந்தா நமக்கு என்ன? நான்லாம் இருக்கிற கண்ணை வச்சுட்டே ஃப்ரீ ஃபயரில் சூடுவேன்டா. பார்த்தியா பார்த்தியா, நமக்கு இந்த கார் தான் கொடுக்க போகிறானுங்க போல. இன்னும் சரியாக 14, 13, 12 நொடிகளில் ரேஸ் ஆரம்பமாக உள்ளது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இதுதான் நம்ம காரு. நீங்க பாருங்க, ரெண்டே பேர் தான் ரேஸ்க்கு. இப்படி போயிட்டு அப்படி வந்துடணும், எப்படி இப்படி போயிட்டு அப்படி வந்துடணும். டேய் மாப்பிள, உன் மூஞ்ச பார்த்தாலே நீ ஜெயிச்சிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. ஸோ பயப்படாத, நான் இருக்கேன். நீ கவலைப்படாம சீ, நீ கவலைப்படாமல் விளையாட சரியா? 1 ரூபா கூட நம்ம பெட் பண்ணாமல் விளையாடுறோம். சரி 5 ரூபா பெட் பண்ணுவோம். ஏங்க பெட் கூட பண்ண முடியலங்க, நம்மகிட்ட காசு இல்லை போலங்க. 3 பேர் இருக்கானுங்க நமக்கு போட்டி போட, 3 பேர் இருக்கானுங்க. நம்ம லெஃப்ட் எடுத்து போவோம், லெஃப்ட் எடுத்து எப்படியாச்சும் போய் ஜெயிச்சிடணும். ஓகே எப்படியாச்சும் ஜெயிச்சிட்டா மாஸ் பண்ணிடலாம். வண்ட வண்ட வண்டே, எப்பரா நீங்க மட்டும் ஃபாஸ்ட்டாக போறீங்க? ஓ சின்ன ரோட்டை பூச்சிட்டிங்களா, அதனால தான் ஃபாஸ்ட்டாக போறீங்களா? நீங்க ஃபாஸ்ட்டாக போனீங்களா? இஃப் யூ ஆர் பேட் I am your dad. ஏ பாத்தியா, கீழே உந்துராதரா ராமே. ஐயோயோ போடு, ஒருத்த கீழே விழுந்துட்டான், ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், இன்னொருத்தன் தான் இருக்கான். ஐயோ செகண்ட் மாத்திட்டானுங்களே நம்மள. டேய் நவரா, அடா பாவி, என்னோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லா நீ எடுத்துக்கிட்டியடா. ஐயோ ஐயோ, அவன் என்னங்க அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கான்? நம்ம அந்த இதுல இடிக்காம இருந்ததா நம்ம ஜெயிச்சிருக்கலாங்க. அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திர சொல்லுன்னு பாட்டை போட்டாதான் சரிப்பட்டு வரும் போல. டேய் என்னடா, என்னால் மட்டும் ஃபாஸ்ட்டாக போக முடியல, அவன் மட்டும் செம்ம ஃபாஸ்ட்டு போயிட்டுருக்கான். இதில் கண்டிப்பாக எகிர்னா ஃபாஸ்ட் அடித்து போயிடலாம். ஸோ நான் சொன்னல இதில் எகிர்னா ஃபாஸ்ட் அடித்து போயிடலான்னு. திரும்பவும் இதில் எகிர்னா ஃபாஸ்ட் அடித்து போயிடலாம். போடு. இதில் இன்னொன்று என்னென்னா, அதோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் பிடிச்சாகணும். ஐயோயோ லேப் 2, மொத்தம் 7 லேப்பு. 7 லேப்புக்குள்ளே கண்டிப்பாக நம்ம அதில் ஃபஸ்ட்டு வந்தே ஆகணும். நம்மளை மிஞ்ச யார் இருக்கா? ஏ வந்துட்டேன் 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 வந்துட்டேன். இலேய் நான் தாமலே ஃபஸ்ட்டு வருவேன். தோ இந்த இடத்துல தான் முன்ன பறந்து கீழே விழுந்திருப்போம். ஸோ இந்த தடவை என்ன பண்ணலாம், இப்படிக்கா டிரான்சாக்ஷன் ஆகி எகிருவோம். அப்போ தான் நடு ரோட்லேயே எகிற முடியும். போட நம்ம கரெக்டாக எகிரிட்டோம் பா இந்த தடவை. ஃபஸ்ட்டு இந்த தடவை போயிட்டுருக்கோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் வெயிட், ஐயோயோ அப்பா இடிச்சிட்டோம்ப்பா. பச்சை கலரில் இருக்கிறத தொடலைன்னா நம்ம வண்டி ஸ்லோவாக தான் போகுது. இப்போ பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடவையும் அந்த பச்சை கலரில் இருக்கிறத தொடர போலாம். நம்ம வண்டி ஃபாஸ்ட்டாக போகிறது மூலயமா நமக்கு வந்து பூஸ்டப் மாதிரி கிடைக்குது. எங்கே இங்கே பாருங்க, முதல் ரவுண்டே இப்போ தான் போயிட்டுருக்கான். நான் அச்சு ரெண்டாவது ரவுண்டே சுற்றின்னு இருக்கேன். இவன் நாங்கள் பாவம் பைப்பில் முதல் ரவுண்டு இப்போ தான் போகிறான். தம்பி என்ன தம்பி, நீங்கள் என்ன தம்பி, இன்னும் முதல் ரவுண்டே இப்போ தான் அடிச்சு நிற்கிறீங்க. வாங்க வாங்க பொறுமையாங்க. ஓ காரை எரிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க, அவன் என்ன தேடி வராங்க இடிக்கிறதுக்கு? வாழே வா, நீயா நானான்னு பார்த்துறேன் வா. இப்போவும் 4வது லேப் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டில் தான் இப்போயும் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இப்போவும் நம்ம ஃபஸ்ட்டு தான், என்றைக்கும் ஃபஸ்ட்டு தான். இந்த லேப்பை முடிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கமா இல்லையா அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஏங்க என்னங்க இன்னும் அவனுங்களை காணும், எங்கே வந்துட்டுருக்கானுங்களே தெரிலையே. வந்துட்டான் ஒருத்தன், வந்துட்டான் ஒருத்தன், வந்துட்டான். இப்படி போகலன்னா அவிந்துருவோம், நம்ம வண்டி திருப்பிப்போம். ஸ்ட்ரைட்டான ரோடு எப்பயாச்சும் வந்துச்சுன்னா அதில் அவனுங்களை ரேஸு கூப்பிடும். நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வாடா, வாடா வந்து வந்து பாடுறா, வந்து வந்து பாடுறா. ஓகே 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 ஓகே, போச்சுரா போச்சுரா போச்சுரா. இந்த தடவை கண்டிப்பாக கீழே விழுந்துருவோன்னு நினைக்கிறேன். 25 RP கொடு. ஏங்க இங்கே பாருங்க, அவனுங்க ஷார்ட்கட்டில் வந்துட்டு இருக்கானுங்க. எப்படா வருவீங்க நீங்கள் ஷார்ட்கட்டில்? இல்லைங்க அது வேற எவனோ போகிறாங்க ரோட்டில். ஹாய் ஐயோ ஐயோ, செத்த நேரத்தில் இவன் வேறு நம்மளை முந்திட்டு போயிட்டானே. செகண்டுங்க நாம இப்போ. ஐயோ ஐயோ, தேவையில்லாமல் இவனை நம்ம வெயிட் பண்ணி பார்க்க விட்டு கடைசியில் இவன் நம்மளை விட ஜெயிச்சிருவான் போலயே. இன்னும் 1 ரவுண்டு தானே இருக்கு. அவன் கீழே விழுந்தா தானே அவனால் அவனை நம்மளால ஜெயிக்க முடியும். அவன் வேற என்ன ஜெட்டு வேகத்தில் போயிட்டு இருக்கான். தம்பி தம்பி இருங்க தம்பி. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த பச்சை கலரில் இருக்கிறத அடிச்சிருந்தா கூட ஃபாஸ்ட்டாக போயிருப்போம். இப்போ போவோம் பாருங்க. லாஸ்ட் ரவுண்ட் வரப்போகுது, 6th ரவுண்டு. இப்போ இந்த பச்சை கலரில் அடிச்சு போனால் மட்டுமே அவனை நம்மளால ஜெயிக்க முடியும். அவங்களும் செம்ம ஃபாஸ்ட்டில் போயிட்டு இருக்கான். தலைவன் செம்ம பிளேயராக இருப்பான் போல. கண்டிப்பாக இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிச்சே ஆகணும். பாறான் பாறான், என்னமா இருக்கிறான் ஆளு. இதில் தான் முன்ன அவன் நம்மளை ஜெயிச்சிட்டான். போச்சுரா, அவன் நம்மளை முந்திட்டான்டா கண்டிப்பாக. இருங்க இருங்க, அவன் நம்மளை முந்தில, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அவன் நம்மளை முந்தில, இன்னும் கொஞ்சம் நமக்கு கேப்பு கிடைச்சா அசால்ட்டாக அவனை போட்டு தள்ளிடலாம். இப்போ நமக்கு என்னன்னா, அந்த பச்சை கலரில் இருக்கும்ல அதை நம்ம பிடிச்சாலே போதும், கண்டிப்பாக போகிற இடம்லாம் பூஸ்டப் மாதிரி சர் சருன்னு ஏறிட்டு போயிடும். ஐயோ அவன் வேற கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரத்துக்கு போயிட்டானே. சரியே இதில் கீழே விழுந்தா என்னதான் ஆகும்? லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமா. வண்டியை தலைகீழாக ஆக்குனா 25 RP கொடுப்பானுங்க. ஸோ வண்டியை தலைகீழாக ஆக்கணும். குத்தானுங்களா, 25 RP கொடுத்தானுங்களா? அவன் வேற இல்லாத பொல்லாத டான்ஸ் எல்லாம் ஆடுவானே.
வாவ் நாம ஜெயிச்சிட்டோம் நாம ஜெயிச்சிட்டோம் நாம ஜெயிச்சிட்டோம். அதாவது வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். ஃபஸ்ட்டு விழுந்தா என்ன, செகண்டு விழுந்தா என்ன, நாம ஜெயிச்சிட்டோமா அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். விடுங்க, அவன் ஜெயிச்சிட்டு போகிறான், ஜெயிச்சிட்டு எங்கே போயிட போகிறான், எங்கே போயிட போகிறான், என்ன வாரிட்டு போயிட போகிறான். ஓகே ஓகே, டாடா பாய்.